ஸோ ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரேம் சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஆடி சீசன் ஒன் முடிச்சு சீசன் டூ முடிக்க போகிறேங்க. இன்னும் மூணு எபிசோட் தான் இருக்குது. அந்த மூணு எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு எபிசோட தான் பாக்கி இருக்குது, அதோடு இந்த சீசன் டூ முடிச்சிடும். இதுக்கு முன்னத்த சீசன் அண்ட் முன்னத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த எபிசோடு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது புரியும். பட் ஆனால் இந்த எபிசோட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான எபிசோடே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த சீசனில் எபிசோட் நைன் எப்படி இது வரைக்கும் நடந்தது அப்படியே ரீகேப் பண்ணி போட்டாங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு ரீகேப். ஸோ ஸ்டார் ஸ்கிரீம் கிட்ட இருந்து ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். ஸோ மெகட்ரான் கிட்ட கீஸ் எல்லாமே குடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம், திருப்பி உங்களோட கமெண்ட் கீழே வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்டயே இருக்கேன் அப்படி மாதிரி நம்ம ஸ்டார் ஸ்கிரீம் சொல்லுவார். ஆனால் மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்ல ட்ரெட்விங் தான் இப்போ செகண்ட் இன் கமெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் இடத்துல இருந்தாலும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டார் ஸ்கிரீம் சொல்லிட்டுருப்பாப்ல. பட் இதுக்கு இடையில வந்துட்டு மெகட்ரான் வந்து நாக் அவுட்டை விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணு, எனக்கும் ஸ்டார் ஸ்கிரீமுக்கு கோர்டிக்கல் சைக்கிக் பேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணு, இவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், இவன் மனசில் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், எந்த இடத்துல என்ன வச்சிருக்கான், என்ன இன்டென்ஷனோட இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு எந்த ரகசியமும் கிடையாது, நேரடியாக எனக்கு உன பற்றி தெரிய வந்துடா அப்படிமா சொல்லிட்டு நேராக எல்லாரும் உள்ளே போகிறாங்க தான். ஸோ அந்த ஸ்பேஸ் பிரிட்ஜ் வெடிச்சதுலேருந்துங்க, ஸோ சீசன் ஒன்னுலேருந்து இராக்னிட் கூட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் அவருக்குள்ள டார்க் எனர்ஜனை விட்டது, மெகட்ரான் கிட்ட இருந்து டார்க் எனர்ஜனை எடுத்தது, மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் மாட்டினப்போ அவரை காப்பாத்துறக்காக இவர் வந்தது, எதிர்காலத்தில் ஸ்டார் ஸ்கிரீம் தான் அரசன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மெகட்ரான் சொல்லிட்டு இருப்பாப்ல இந்த மாதிரி எல்லாம் ஓகே, இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, ஆனால் முடிவில் வந்துட்டு நீ நிஜமாலுமே எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், இந்த ஒரு சைக்கிக் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிறது என்னன்னா உன்னோட இறுதி அஞ்சலி தான் பார்த்துக்க அப்படி மாதிரி சொல்லிடுறாப்ல. அப்புறம் கிளிஃப் ஜம்பரோட உடலை வந்துட்டு நம்ம மெகட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்தது, அண்ட் பல்க் எட் கூட எனர்ஜியன் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணது, அப்புறம் மெக்டிம் கூட சேர்ந்து அவரோட டீக்காக இழந்தது, அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஒமேகா கீஸ் கொடுத்தா வந்துட்டு தன்னோட இடத்த வந்து திரும்ப கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவர் வந்து இங்கே சேர்ந்த வரைக்கும் மொத்தமாக மெமரிஸ் எல்லாம் பார்த்துறாருங்க, இதில் எந்த ரகசியமே இல்லாமல். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆக்சுவலி மெகட்ரானும் ஸ்டார் ஸ்கிரீமும் அந்த நினைவுகளுக்குள்ள அந்த நினைவுகளை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் நாக் அவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும், அடடே இதில் வேற நம்ம வேற நடுவில் வந்துட்டு ஸ்டார் ஸ்கிரீமை தலைவன் அப்படிமாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போமே, மெகட்ரானை வந்துட்டு செத்து போகிற மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளும் உதவி பண்ணியிருப்போமே, இந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சதுன்னா மெகட்ரான் நம்மளை போட்டு தலைவரோ, அதனால் பேசாமல் அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிக் பேட்ச் கேபிளை வந்துட்டு பிடிங்கிட்டோம்னா மெகட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிடுங்களான்னு போகும்போது நம்ம ட்ரெட்விங் அங்கே வரது மட்டும் இல்லாமல் என்னப்பா என்ன பண்ணுற அப்படி மாதிரி கேட்கும்போது இல்லை ஒயர் கனெக்டாக மாட்டிக்கிட்டு தான் சொல்லி பார்த்துட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவாப்ல. கரெக்டாக இவர் வந்த நேரம் அவங்களுக்குள்ள இருக்கிற மெமரி எங்கே இருக்குன்னா ஸ்கைக்வேக் வந்து இறந்த அந்த தருணத்துக்கு போயிருக்கும். இதை பார்த்த ட்ரெட்விங்க்கு செமகாண்டு, கொய்யால எங்கள் அண்ணனை கொண்டும் போட்டு இவங்க படுத்துட்டுக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காண்டாக ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கைக்வேக் வந்துட்டு சாகாம ஸோ நெதர் ரயலம் அப்படிங்கிற ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய வரது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த அன்டெட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாம்பி ஸ்டேட்ல அதெல்லாமே தெரிய வந்துடும் நம்ம ட்ரெட்விங்க்கு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் ஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உன் மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டேன், உன்னை பார்க்கும்போது கன்வின்சிங்காக தான் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணு எகெயின் வந்து டிசிப்டிகான்ஸோட ஃபோர்ஸ் கூட வந்துட்டு நீ ப்ராப்பராக சேர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மெகட்ரான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பிரிஞ்சு வேலை செய்யக்கூடாது, ஒன்றா வேலை செய்யணும், சைபர்ட்ரான் வந்துட்டு திரும்ப நம்ம கைக்கு வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நாக்கோட்டுக்கிட்டையுமே என்ன நாக்கோட்டு புரிஞ்சுதா நீ ஏன் இவன் கூட சேர்ந்தது பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லுவார். இதை பார்த்து நாக்கோட்டுக்குமே நடுங்கி போயிருக்கோம். நடுங்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ட்ரெட்விங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே இல்லைங்க, அவர் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாப்ல. ஸோ அவர் நேராக அங்கே போய் நெமிசிஸோட அந்த ஒரு உச்சியில் நின்று கோபத்துலையும் வெறுப்புலையும் கத்திட்டு இருக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோடு தான். பட் ஆனால் முக்கியமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ட்ரெட்விங்க் ஆகிற அந்த காண்டு, ஸோ இதை தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டே எபிசோட் தான் இருக்குது, அதோட சீசன் டூ முடிய போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துராத சீரிஸ் எல்லாமே இதில் வரப்போகுது அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் எல்லாம் வரப்போகுது, எல்லாமே எபிசோட் வைஸ் தாங்க வரும். ஸோ நம்ம பொறுமையாகவே போவோமே தப்பு இல்லையே அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இருக்க போது. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சஜஷன் ஏதாவது இருந்தால் சஜஷன் சொல்லுங்கள். மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் முறை உங்களிடம் மட்டும் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ் ஷேட சொன்னேன். ஸோ அதோட முக்கியமான விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லாயிருக்கும்.